வைஷமுனி பூதத்தார் பேழாழ்வார் தன் குருநல்வரும் குருகேசன் விஷ்ணு சித்தன் தூய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்புடி மழிசெய் வந்த சோதி மையமெல்லாம் மறை விளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்றுவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள்லாம் தெரியபோது தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோமே என்பது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனின் அருள்மொழி. ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் சுவாமி மிகவும் தன்னுடைய பிரபந்தங்களில் ஏற்றமாக புகழ்ந்து கூறுகின்றார். தன்னை சந்தமிகு தமிழ் மரபோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு என்று அடைமொழி இட்டுக்கொண்டு கூறுவதே பெருமையாக நினைக்கின்றார் தனக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மழிசையருகோர், சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், நாச்சியாரான ஆண்டாள், திருப்பானாழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், திரு கலிகன்றையான திருவங்கை ஆழ்வார், இவர்களும் இன்று நாம் குலசேகர பெருமாள் அதாவது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியில் சில பாசுரங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஆழ்வார்கள் எம்பெருமானை ஏற்றுவதோடு நம் உலகத்தோர்க்கு பல விஞ்ஞான கருத்துகளையும் விளக்குகின்றனர். மருத்துவ குறிப்புகளையும் அந்த காலத்து மருத்துவ குறிப்புகளையும் கொடுக்கின்றனர் என்பது எவ்வாறு என்பதை சிறிது ரசித்து மகிழ்வோம். குலசேகர ஆழ்வார் அருடைய திவ்யப்பிரபந்தம் பெருமாள் திருமொழியாக இதில் விட்டுவக்கோர் பெம்பெருமானை குலசேகர ஆழ்வார் ஏத்தி பணியும் பதிகம் கருத்துயரம் தடா ஏல் என்று ஆரம்பிக்கும் பதிகமாகும். இப்பதிகத்தின் கண் ஒரு அழகாக அந்த காலத்து மருத்துவ முறை அடங்கிய பாசுரம் ஒன்று வருகின்றது. அது எதுவெனில் வாழாதறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயருதறினும் மித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உணதருடே பார்ப்பனடியேனே. ஆஹா, மிகவும் அற்புதமான பாசுரம். வாழால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் ஒருவன் மருத்துவரிடம் செல்கின்றான். அவருடைய உடலில் உள்ள உறுப்பு அதாவது கையோ காலோ மிகவும் அழுகிவிட்டது, அதாவது செயலிழந்து தன்னுடைய பொலிவிழந்து இறந்து விட்டது. தனித்திறப்பு என்று பெயர், அழுகுதல் என்று பெயர். இந்நிலைக்கு மருத்துவன் என்ன செய்வார்? அவ்வாறு அந்த நோயாளனுடைய உடலிற்கு ஒவ்வாததான அழுகியதான அந்த உறுப்பை ஆப்ரேஷன் மூலம் நீக்கி விடுவார். ஆப்ரேஷன் செய்து நீக்கினால் அந்த மருத்துவன் மீது நோயாளன் கோபமாக கொள்வான். மிகவும் நன்றியுடன் அவருக்கு வணக்கங்கள் கூறி சம்பாவனைகள் செய்து தன்னுடைய உடலை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுவார். அதுபோன்று என்னுடைய கர்ம வினைகளை துளைப்பதற்காக மீளா துயர் தரிடும் எனக்கு மிக நீண்ட கால துன்பங்கள் தரினும் வித்துவக்கோட்டம் பெருமானே உன்னுடைய கட்டாட்சத்தையே நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்த பிறகு உன்னுடைய கட்டாட்சம் என் மீது பாய்வதற்கு தடை ஏது? அந்த கட்டாட்ச பிரவாகத்தில் நனைந்து நான் மூழ்கி மகிழ்ந்து தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பறந்து திரிவேன் என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். இப்பாசுரத்தில் என்ன மருத்துவ குறிப்பு இருக்கப் போகின்றது என்று நமக்கு சாதாரணமாக தோன்றும். அந்த காலத்தில் ஒரு மருத்துவரிடம் ஒரு நோயாளன் சென்றால் சஸ்திரமுறை என்ற ரீதியில் அவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவனுடைய உடல்
தகுதி பெற்றதா என்பதை ஆராய்ந்து, அவருடைய உடல் தகுதி பெற்றதா என்பதை எப்படி ஆராய முடியும் எனில், அவருடைய உடல் உறுப்பு ஒன்று அழுகி போய்விட்டது. அவனுடைய கையோ, அவனுடைய காலோ, அவனுடைய விரலோ மிகவும் அழுகிய நிலையில் அவனுடைய உடலுக்கு ஒவ்வாததாக இருக்கின்றது என்றால், அந்த மருத்துவர் என்ன செய்வார் என்றால், மிகவும் கூர்மையான ஆப்ரேஷன் டூல்ஸ், ஆப்ரேஷன் நைஃப்ஸ் என்று இந்த காலத்தில் கூறுகின்றோமே, அதுபோன்று மிகவும் கூர்மையாக ஆப்ரேஷன் செய்வதற்கான கத்தியை வைத்துக் கொண்டிருப்பார். வாள் என்று பெயர் அதற்கு. அந்த வாளால் அறுத்து விடுவார் அந்த உறுப்பை. அதாவது அந்த நோயாளனுக்கு ஒவ்வாததான உடல் உறுப்பை அவனுடைய உடலிலிருந்து மிகவும் கூர்மையான வாள் கொண்டு பிரித்து எடுத்து விடுவார். ஐயோ, அந்த உறுப்பு பிரிந்து விட்டால் பிரிந்த இடத்திலிருந்து உதிரம் பெருகத் தொடங்குமே, ரத்தம் கொட்டத் தொடங்குமே, என்ன செய்வது, அந்த நரம்புகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்குமே, ஏனென்றால் இந்த உறுப்பு வலுக்கட்டாயமாக பிரித்து எடுக்கப்படுகின்றதோ இல்லையோ, ஆகையினால் அந்த நரம்புகளிலிருந்து பெருகும் இரத்தமானதை நிறுத்துவதற்கு அந்த மருத்துவன் என்ன செய்வது என்பதை யோசித்து, மிகவும் பட்டையான இரும்பு சலாகை என்று பெயர். இரும்பு சலாகை அப்படி என்றால் தன்னுடைய தலைப்பகுதி பட்டையாக இருக்கும், கைப்பிடி போன்று பிடிப்பதற்கு மரத்தாலான கைப்பிடி இருக்கும். இரும்பு பட்டை, அதாவது இரும்பு பட்டையான தலை நீண்டு கொண்டிருக்கும் விடையில் அதன் கைப்பிடியோ மரத்தாலான கைப்பிடியாக இருக்கும். அந்த இரும்பு பட்டையை மிகவும் பழுக்க காய்ச்சி, கன 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 என்று தணல் தணலும் அந்த இரும்பு பட்டையும் ஒரே சாமியமான நிலையில் இருக்கும்போது, துல்லியமான நிலையில் இருக்கும் பொழுது அந்த இரும்பு பட்டையை எடுத்து அந்த அறுபட்ட இடம், அதாவது அந்த உறுப்பை நீக்கிய இட இருக்கின்றதோ இல்லையோ, அந்த இடத்தில் உள்ள நரம்புகளையும் சதை துணுக்குகளையும் தீய்த்து விடுவார், சுட்டு விடுவார். இதையே ஆழ்வார் வாளால் அறுத்து சுடினும் என்று அருள் செய்கின்றார். அந்த இடத்தை இரும்பு சதாகையினை இட்டு சுட்டு அதற்குரிய மூலிகை மருந்துகளை, மூலிகை பச்சிலைகளை அந்த இடத்தில் வைத்து கட்டி விடுவார். நாளாக ஆக அந்த இடம், அந்த இடத்தில் உள்ள புண்கள், நரம்புகளுடைய கடினமான தன்மைகள், நிலைகள் எல்லாம் அழிந்து ஒரே சதையாக மாறிவிடும். அதை எடுத்துவிட்டு உழவு எண்ணெய், அதாவது மருத்துவ எண்ணெயை அந்த புண் மீது விட்டு வர சொல்லுவார். நாளடைவில் அந்த இடம் குணமாகிவிடும். அந்த நோயாளனும் அந்த அழுகியதான உறுப்பிலிருந்து பிரிந்து சுகவாழ்வை அடைவான் என்று அழகான அக்கால மருத்துவ முறையை குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் வைத்து பாடுகின்றார். ஆழ்வாருடைய பாங்கு என்னவென்பது, அக்காலத்தில் மருத்துவ முறை எவ்வாறு இருந்தது, மருத்துவ முறையில் எந்தெந்த முன்னேற்றங்கள் இருந்தன என்பதை தனது பாசுரங்களில், தனது இந்த குறிப்பாக இந்த பாட்டு பாசுரத்தில் மிகவும் அழகாக அருளி செய்கின்றார். நாலாயிரம் நமக்கு போதிப்பது எம்பெருமானிடம் உள்ள எம்பெருமானிடம் பக்தி செய்ய வேண்டும், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஊன்றியிருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாலாயிரம் கொண்டு நாம் அக்கால உலகியல் வாழ்வுகளையும் அறிந்து கொள்ளலாம், நிறைய விஞ்ஞான கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம், நிறைய மருத்துவ முறைகளையும் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நமக்கு பொக்கிஷமாய் பலவிதமான கலைக்களஞ்சியமாய் பலவிதமான தகவல்களை, நாம் வேண்டும் தகவல்களையும் நாலாயிரத்திலிருந்து பெற்று மகிழலாம். ஆழ்வார்கள் இவ்வாறென்றோ நமக்காக பரமகாருண்ய சுபாவத்தை கொண்டு தெய்வத்தமிழான நாலாயிரத்தை அருளி செய்திருக்கின்றனர். ஆகவே குலசேகர ஆழ்வாரின் வழியிலும் மற்றைய ஆழ்வார்களின் வழியிலும் நின்று எம்பெருமானிடம் பக்தி செய்து நம்முடைய மெய்ஞானத்தையும் வளர்த்து கொண்டு நாலாயிரத்திலிருந்து விஞ்ஞான அறிவையும் பெற்று மகிழ்ந்திடுவோமா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், சீரார்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம், அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம்.